வெல்கம் டு நிக்கு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பனானா வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு யூஸ் பண்ற பொருளும் கூட ரொம்பவே கம்மி தான். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். நான் வந்துட்டு 4 ரஸ்தாலி பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பனானாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அப்படியே நீங்கள் பூ பழம் செவ்வாழை அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். ரோஸ்டட் ரவா, நார்மல் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன், துருவின தேங்காய். 2 நிமிஷம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். இதில் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரவாலாம் வந்துட்டு இந்த பால்லேயே வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். எல்லாம் நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 ஏலக்காய் எடுத்துட்டு லைட்டாக தட்டிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். இது எதுக்காகனா ஒரு கலர், நல்ல ஒரு கலர் கிடைக்கும், அதுக்காக தான் வந்துட்டு இதை சேர்க்குறோம். கம்மியாக சேர்க்குறதால ஸ்மெல் எதுவும் வராது, மஞ்சத்தூளோட ஸ்மெல் எதுவும் வராது. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை வந்துட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு கையில் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் 2 கையிலையுமே வந்துட்டு கொஞ்சம் நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துடும். இதில் வெடிப்பு எதுவும் இல்லாமல் வந்துட்டு கரெக்டாக எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வந்துச்சு. நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணிக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம இதை ஒரு பேனில் வச்சுட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேனில் நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உள்ள ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடிக்கடி வந்துட்டு இதை திருப்பி விட்டுருங்க. இதை வந்துட்டு நம்ம இந்த பணியாரம் செய்கிறதுல கூட வந்துட்டு நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கலர்லாம் மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு நான் அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிரேப்ஸ் வந்துட்டு நெய்யில் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன்.
இதை ஃபுல்லாக வந்துட்டு அது மேலே வச்சுட்டேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கு சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.